குட் மார்னிங் டுடே ஸ்டூடெண்ட்ஸ். டுடே டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா வேஜஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 6, அதனுடைய கண்டினியூட்டி தான் டுடே பார்க்குறோம். வேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேஜஸ்னா என்ன சொல்கிறோம், கூலிகள் அப்படின்னு சொல்கிறோம். வேஜஸ்னா கூலிகள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கூலி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. இதில் பல வகையான கூலிகள் வந்து வழங்கப்படுகிறது. இன்றைக்கி ஒவ்வொரு உடல் உழைப்பாகவும் சரி, அறிவு இன்டலெக்சுவலாக அறிவு திறமையாலும் சரி, செய்யக்கூடிய ஒன்றுக்கு வந்து வழங்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா கூலி அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து டிடர்மைன் பண்ணப்பட்டிருக்கு, தீர்மானிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஓகே, இப்போ கூலி அப்படிங்கிறது எப்படிலாம் வந்து வழங்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எந்த மாதிரியான டைப்ஸ் எல்லாம் வழங்குறாங்க வழங்கப்படுகிறதுன்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ வேஜஸ் ஆர் எ பேமெண்ட் ஃபார் த சர்வீஸ் ஆஃப் லேபர் வெதர் இன்டலெக்சுவல் ஆர் பிசிக்கல். வேஜ் மே பி பெய்டு டெய்லி, வீக்லி, ஃபார் நைட்லி, மந்த்லி ஆர் இயர்லி அண்ட் பார்ட்லி அட் த எண்ட் ஆஃப் த இயர் இன் த ஃபார்ம் ஆஃப் போனஸ். இப்போ கூலி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உடல் உழைப்பாளியோ அல்லது அறிவு திறமையாலோ ஒரு உழைப்பாளிக்கு வழங்கக்கூடிய ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா கூலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கூலிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எப்படிலாம் வழங்கப்படுகிறது அப்படின்னா, வாரம் ஒருமுறையோ, அதே மாதிரி வீக்லியோ, அதாவது டெய்லி தினசரியோ, ஃபார் நைட்லி வாரம் இருமுறையோ, அல்லது மந்த்லி வாரம் ஒருமுறையோ, இயர்லி ஒன்ஸ் வருடம் ஒருமுறையோ, அல்லது எப்படி சொல்கிறாங்கன்னா ஃபார்ம் ஆஃப் போனஸ் ஒரு கொடைக்கூலின்னு சொல்லுவாங்க. போனஸ் அப்படின்னா கொடைக்கூலி. இப்போது அடுத்தினுடைய இறுதியில் வந்து பார்த்தீங்கன்னா போனஸாகவோ வழங்கப்படுகிறது. இப்படிலாம் இவ்வாறு வந்து பார்த்தீங்கன்னா கூலிகள் வந்து வழங்கப்பட்டு வருது. தென் மீனிங் பார்க்குறோம். இப்போ கூலியினுடைய இப்போ வந்து வேஜஸ்னுடைய மீனிங் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வேஜ் இஸ் த ப்ரைஸ் பெய்டு டு த லேபர் ஃபார் த சர்வீஸ் ரெண்டர்டு. உழைப்பாளி வந்து பார்த்தீங்கன்னா உழைப்பாளியினுடைய உழைப்பை பயன்படுத்தி கொள்ள அவருக்கு வழங்கக்கூடிய ஒரு விலை தான் வந்து பார்த்தீங்கன்னா கூலி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தென் பென்காம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஃபினேஷன் வந்து அவர் கொடுத்துருக்காரு வேஜஸ்க்கு. ஏ சம் ஆஃப் மணி பெய்டு அண்டர் கான்ட்ராக்ட் பை அண்ட் எம்ப்ளாயர் டு எ ஒர்க்கர் ஃபார் த சர்வீஸ் ரெண்டர்டு. ஒரு உற்பத்தியாளர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உற்பத்தியாளர் ஒரு உழைப்பாளினுடைய பணியை வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தி கொள்ள அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பந்தம் செய்து கொண்டு ஒரு குறிப்பிட்ட தொகையை வழங்குவது தான் வந்து என்னன்னா கூலி அப்படின்னு சொல்லி யார் சொல்றாங்கன்னா பென்காம் சொல்றாரு. இது முக்கியமா ஒன் மார்க் கேட்கலாம். பென்காம் இவருடைய டெபினேஷனு. தென் கைண்ட்ஸ் ஆஃப் வேஜஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். கூலினுடைய வகைகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். கூலினுடைய வகைகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா வேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் டேஸ்ல டிவைடட் பண்ணியிருக்காங்க. நான்கு வகையை பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் நாமினல் வேஜஸ் ஆர் மணி வேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஒன் வந்து ரியல் வேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் வேஜஸ்ன்னு சொல்கிறோம். ஃபோர்த் ஒன் வந்து டைம் வேஜஸ் அப்படின்னு சொல்லி ஃபோர் டைப்ஸில் டிவைடட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நாமினல் வேஜஸ் ஆர் மணி வேஜஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது தமிழில் வந்து பெயரளவு கூலி அல்லது பணக்கூலி அப்படின்னு சொல்லுவாங்க. நாமினல் வேஜஸ் ஆர் ரெஃபர்ட் டு த வேஜஸ் பெய்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி. இந்த பெயரளவு கூலி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொக்கமாக வழங்கக்கூடிய ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா பெயரளவு கூலி அப்படின்னு சொல்கிறாங்க. ரொக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா பணமாக வழங்கக்கூடியது தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெயரளவு கூலி அப்படின்னு சொல்கிறது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் வேஜஸ்ன்னு சொல்கிறோம். உண்மை கூலின்னு சொல்லுவாங்க தமிழில். உண்மை கூலி ரியல் வேஜஸ் ஆர் த வேஜஸ் பெய்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ். உண்மை கூலி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து வழங்கக்கூடிய அந்த பெய்டு வந்து பார்த்தீங்கன்னா குட்ஸ் அண்டு சர்வீஸ், அதாவது பணிகள் மற்றும் சேவைகளாக வழங்கக்கூடிய ஒன்று தான் வந்து உண்மை கூலின்னு சொல்கிறாங்க. கேன்ஸ் ரியல் வேஜஸ் ஆர் த பர்ச்சேசிங் பவர் ஆஃப் த மணி வேஜஸ். ஸோ ஆகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணக்கூலி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வாங்கும் திறன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்பட ஒன்று தான் வந்து வழங்கக்கூடிய ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உண்மை கூலி அப்படின்னு சொல்கிறாங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோ தேர்ட் ஒன்று பீஸ் வேஜஸ்ன்னு சொல்லுவோம், துண்டு கூலின்னு சொல்லுவாங்க. துண்டு கூலி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேஜஸ் தட் ஆர் பெய்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் குவாண்டம் ஆஃப் ஒர்க் டன். அதாவது எந்த அளவுக்கு வந்து வேலை செய்து முடிக்க அதாவது வேலை செய்து முடித்த அளவின் அடிப்படையில் வழங்கக்கூடிய ஒன்று தான் வந்து இந்த துண்டு கூலின்னு சொல்லுவாங்க. உதாரணமாக எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ தென்னை மரம்லாம் இருக்கு இல்லைங்களா, கோகோனட் ட்ரீ. இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா பாத்தி கட்டுறன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு ஐந்து மரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உழைப்பாளி லேபரர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து மரத்துக்கு வந்து பாத்தி கட்டியிருக்காங்கன்னா அது கேட்குற போல ஒரு மரத்துக்கு வந்து 50 ருபீஸ் அப்படின்னு சொல்லி இப்போ 250 அப்படின்னு சொல்லி அந்த வேலை எவ்வளோ செய்து முடிச்சிருக்காங்களோ அந்த அளவு அடிப்படையில் வந்து வழங்கக்கூடிய கூலி. எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அது மாதிரி வழங்கக்கூடியது தான் அந்த பீஸ் வேஜஸ் அப்படின்னு சொல்கிறது. தென் லாஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா டைம் வேஜஸ். டைம் வேஜஸ் அப்படிங்கிறது நேர கூலி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நேர அடிப்படையில் வழங்கக்கூடிய கூலி. வேஜஸ் தட் ஆர் பெய்டு ஆன் த பேசிஸ் ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் டைம் தட் ஆர் தட் ஒர்க்கர் ஒர்க்ஸ். இப்போ தொழிலாளர் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நேர அடிப்படையில் இப்போ வந்து மார்னிங் 9:00 ஈவினிங் வந்து 6:00 ஆறு
ஈவினிங் வந்து 2:00 அல்லது 4:00 அப்படின்னு சொல்லி அந்த டைம் ஃபிக்ஸட் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த நேர அடிப்படையில் அவங்க பணியாற்றினா அதுக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது மாதிரி இருக்கிறலாம் வந்து பார்த்தோன்னா நேர கூலி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து இந்த கைண்ட்ஸ் ஆஃப் வேஜஸ் வந்து பார்த்தோன்னா 4 types ஆஃப் வேஜஸ் பார்த்துருக்குறோம். அதில் வந்து பார்த்தோன்னா நாமினல் வேஜஸ்ஸு, ரியல் வேஜஸ்ஸு, பீஸ் வேஜஸ்ஸு, டைம் வேஜஸ்ன்னு சொல்லி பார்த்தோம். அதேமாதிரி பென்காம் அவரோட டெஃபினேஷன் பார்த்தோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா அதோட மீனிங் பார்த்தோம், வேஜஸ்னோட மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருக்குறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படிலாம் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி, வீக்லி, ஃபார் நைட்லி, தென் வந்து இயர், அடுத்தது ஃபார்மா போனஸ், இப்படி வந்து 5 types வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து வேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.